ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின் மாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் லசாங்னே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெட் சாஸுக்கு தேவையான டொமேட்டோஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 50 கிராம்ஸ் பட்டர் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அதனால வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ராஸ் மெல் போன உடனே அதில் வந்து 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. குயிக்காக அது வந்து லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நீங்கள் கை எடுக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. ஒயிட் சாஸ் ரெடி. இப்போது ரெட் சாஸ் ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணிக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஒரேகானோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி ஆனோன்னா அதை ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் டாப்பிங்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் வந்து ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். கேப்சிகம், மஷ்ரூம், உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டொமேட்டோ, குட்டியாக இருக்கிற ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரோலர் வச்சு நல்லா தின் லேயராக வந்து அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 6 பீசஸ் இல்லைனா 8 பீசஸ் வந்து அது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பாயில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓவனை வந்து நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் லேயராக வந்துட்டு ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒயிட் சாஸ், இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் கிட்ட என்ன மாதிரி பவுல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்துட்டு பிரெட் ஸ்லைசஸ் வைக்கணும். அப்புறம் மறுபடியும் வந்து ரெட் சாஸ் அதுக்கு மேலே போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒயிட் சாஸ் லேயர் கொடுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொசல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயர் ரெட் சாஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் ஒயிட் சாஸ், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் அதுக்கு மேலே நம்ம வந்து மொசல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணணும். திருப்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட் லேயரை விட. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட்டான ஓவனில் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது
180 degree Celsius la convection mode la 10 minutes vandu bake panni nama eduthukalam appo dhaan namakku ellame set aagum ipo set aayidchu bake um aayidchu ipo vandu nama vandu adu cut panni slices ah potukalam oru piece oruthar saapta vandu nalla filling aave irukum idu ipo slice panniyaachu oru piece eduthu அப்படியே ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான்.